வணக்கம் சினி உலகம் யூவர்ஸ். 2019ல் ஃபஸ்ட் என்ன வீடியோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பட் 2018ஓட எண்டில் போன வருஷம் இப்படி இல்லாமடா படம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கு வியூவர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. ப்ரோ பார்ட் டூலாம் பண்ணல நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. உண்மையிலே பார்ட் டூ பண்ணுற அளவுக்கு படம்லாம் இருக்குதுன்னு எடுத்து பார்த்தோம். பட் பார்ட் டூ என்ன, பார்ட் 22 கூட நீங்கள் பண்ணலான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ படங்கள் குவிஞ்சு கிடக்கிறது. அதுக்கான லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் முதல்ல வந்திருக்கிறாரு நம்ம பிக் பாஸ் பரணி. கண்ணக்கோள்ன்ற ஒரு படம், இது வந்து கிட்டத்தட்ட 2014 எடுத்து முடிச்சுட்டு இருக்காங்க. பட் தியேட்டருக்கு வரதுக்கு அவ்வளோ அல்லோலோ அல்லோலப்பட்டிருக்கு. பட் பிக் பாஸ் முடிஞ்சோடனே பரணி வீட்டை விட்டு எகிரி குஸ்தாரு, மக்கள் மத்தியில் ஒரு பரிதாப நிலை இருக்கு. இப்போ இந்த படத்தை இறக்கலாம், கண்டிப்பாக பரணி அதில் தான் பார்க்கல, இதுலேயாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டாங்க. பட் அப்போது இந்த படத்தை யாருமே வாங்க முன் வரலை. பிக் பாஸ் வீட்டில் தான் நம்ம கஞ்சா கருப்பு பரணியை திட்டுறாருன்னு பார்த்தா இந்த படத்துலையும் பாருங்களேன். மல்லிகை பூவையும் மஞ்சள் துணியை பார்த்தாலே உனக்கு காதல் வரும், சிலுக்கு துணியை பார்த்தவன் சும்மாவா விடுவேன். ட்ரெய்லர்ல எதை வேணா மன்னிச்சிடலாங்க, ஆனா கடைசியா பரணி பினிஷிங் ஸ்டெப்ல ஒரு ரொமான்டிக் டான்ஸ் போடுறாரு பாருங்க. லிஸ்ட்ல அடுத்த படம், இந்த மாதிரி ஒரு டைட்டிலுக்கு உலகத்திலேயே இப்படி ஒரு மியூசிக்கை யாராலுமே யோசிச்சிருக்க முடியாது. டைட்டில் என்னன்னா, டைட்டில்லாம் ரொம்ப பயங்கரமான ஆள், ஆனால் மியூசிக் அவ்வளோ சாஃப்டான மனுஷன் அவர். வேறு என்ன பண்ணுறது, பருத்தி வீரன் 2 த தக் லைஃப் எசக்கி. ஏய் ஒரு சாவுனா எசக்கி இருக்கணும். நம்ம எசக்கி டான்ஸ் பண்ணுவார், சண்டை பண்ணுவார், மந்திரம் பண்ணுவார், அப்படி இருக்கிற என்னெல்லாம் வித்து இருக்கோ மொத்தமாக இறக்குறன்ற பேரில் ஒரே படத்தில் இறக்கியிருக்கிறாரு. படத்துக்கு அவர் தான் டேரக்டரும். இன்ஃபேக்ட் ஒரு படம் வெளியே வந்தப்போ தியேட்டர் விசிட்லாம் பண்ணியிருக்காரு. அப்படியே ஆடியன்ஸ் அப்படியே சூழ்ந்துக்கினாங்க. இவர் சார் இந்த மாதிரி தான் நீங்கள் படம் எடுக்கணும், நிறைய படம் இந்த மாதிரி கொடுக்குன்னு சொல்லிட்டு. நான் தான் பயங்கரமான ஆள் படத்துடைய டைரக்டர், ஹீரோ அரசராஜா பேசுகிறேன். பயங்கரமான ஆள், இந்த பயங்கரமான ஆள் வந்து நல்ல அற்புதமான ஒரு படம். இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆகி தியேட்டரில் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது தியேட்டரில். மொத்தம் ஒரு 4 பேர் பார்த்துருப்பாங்க படத்தை, அதில் இவரும் ஒருத்தர் தியேட்டர் உள்ள. லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிற படம் அடங்கா பசங்க. இவங்க வந்து யார்கிட்ட அடங்க மாட்டாங்கன்னா, இவங்க கிட்டதான் அடங்க மாட்டாங்க போல. 4 ஃபிகர் கிட்ட அடி வாங்கினாதான் ஒருத்தருக்கு நல்ல ஃபிகர் கிடைக்கும். யாரு இந்த மூஞ்சா? நவர சத்தியம் ஒரே சீன்ல எப்படி காட்டுறதுன்னா, ஒரே படத்தில் ஒரு பெஸ்ட்டான டேரக்டர், மியூசிக் டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக், ஆக்டிங் எல்லாருமே கிடைச்சா என்ன ஒரு பெரிய அவுட்புட் கிடைக்கணும், இப்படியான ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். பார்த்தீங்களா, அதுதான், யாருக்குமே இவங்க அட மாட்டாங்க தியேட்டர் ஆடியன்ஸ், யாருக்கும் அடங்க மாட்டாங்க, அடங்கா பசங்க இவங்க. இனிமேல் தான் வீடியோ ரொம்ப பயங்கரமாக போகுது. ஏன்னா இனிமேல் நான் சொல்ல போன படங்கள் எல்லாமே பயங்கரமான ஹாரர் த்ரில் ஸ்டோரி. என்ன பெரிய காஞ்சிருங்க ஆனபில்லு கோணபில்லுன்னு இனிமேல் சொல்கிறேன் பாருங்கள். இதுதாங்க ஹாரர் மூவி. இந்த வருஷத்தில் இவ்வளோ பேய் படங்கள் வந்துச்சான்னு சொல்லிட்டு இப்போ இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது. லிஸ்ட்டில் முதல்ல வர ஹாரர் மூவி ரோஜா மாளிகை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேய் எப்படி இருக்குன்னா, பயங்கரமான காஸ்ட்யூம் அதெல்லாம் இல்லை. இந்த ஒழுங்காக பல்லுவாகலாம் முன்னாடி சொத்தப்பல்லாம் வந்துடல, அந்த சொத்தப்பல்லை காமிக்கிறவங்க தான் இந்த படத்தில் முக்கியமான பேயே. இவங்களை பார்த்தோன்னே பக்கத்தில் கண்ணாடிலாம் உடையுது, அப்படியே ரோசி வரலாம், நம்மளை பார்த்துட்டோம் நம்மளுக்கு பயப்படணும், அப்படியான ஒரு அருமையான ட்ரெய்லர் தான் இந்த ரோஜா மாளிகைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்க படம் மோகனா. இந்த படம் ஃபஸ்ட்டு போஸ்டர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, சரி பவர் ஸ்டாரு மொட்டராஜந்தெல்லாம் படத்தில் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கான்னு பார்த்தா, படத்தில் இவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோவே. ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இந்த சண்டேயில் இந்த கடைக்காரெலாம் சொல்லுவாங்களா, ஆட்டுக்கால் சூடு பண்ணி தரானு, அது மாதிரி ஒரு 4 ஆட்டுக்காலை சூடு பண்ணுறாங்க. கேட்டால் யாகம் வளர்க்குறாங்களாம், பேய் வந்து கட்டுப்படுத்த இவங்க வந்து யாகம் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ காலமாக டேரக்டர் என்ன பண்ணியிருந்தாங்க, பேயை காட்டணும் பயங்கரம்னா கிராஃபிக்ஸ் காட்சிகளாக யூஸ் பண்ணோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எதுக்கு கிராஃபிக்ஸ் காட்சிகளாக? நைட்டு வந்து டேரக்டர் 1001 படம் பார்த்துருப்பார் போல, அதில் கருப்பாக வருவாங்கள அவங்களெல்லாம் கூட்டு வந்து நடிக்க வச்சுக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தில் வர மிகப்பெரிய பேய் காட்சி. அடுத்த படம் ரொம்பவே முக்கியமான படம், த மோஸ்ட் ப்ராமினன்ட் ப்ராமிசிங் டேட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். வழக்கமாக பசங்களாம் சம்மர் ஹாலிடேஸில் என்ன பண்ணுவோம், ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புவாங்க, ட்ராயிங் கிளாஸ் அனுப்புவாங்க. ஆனால் இவங்க அப்பா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் பண்ணி அதில் தன்னோட பையனையே பேயாக நடிக்க வச்சுருக்காரு. இது ஒரு அற்புதமான படம், அருமையான படம், அனைவரும் கண்டு களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள்.
முதன்முறையாக ஆண்களே நடித்த படம். வழக்கமாக பேய் படத்தில் என்ன பண்ணுவாங்க, பேயை கட்டி போடுறதா ஒரு சக்கரத்தில் கட்டி போடுவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் மந்திரம் சொல்லி நெருப்பு வளையத்திலே கட்டி போடுவாங்க. ஆனால் இந்த படம் சின்ன படம், சின்ன பட்ஜெட், பேயும் பாவம் சின்ன பையன்றதால ஜன்னலில் கட்டி போட்டுறாங்க அந்த பையனை. பாவம் கை கூட கட்டில் போல வலிக்கும்னு அப்பா கிட்ட சொல்லியிருப்பான் போல, அதனால அப்படியே ஸ்க்ரீனை வச்சு மறைச்சிடுறாங்க. சரி, இதை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் ஆடியோ லான்ச்சில் படத்தோட டான்ஸ் கோரியோகிராஃபி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என் மச்சனும் குடிக்க மாட்டேன், என் சகலையும் குடிக்க மாட்டேன்ற பாடல்களுக்கும் எனக்கு உண்மையில அவார்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் தாழ்விடம் கேட்டுக்கொள்கிறேன். சரி, என்னதான் டான்ஸ் ஸ்டெப்னு பார்த்தா, ஆனுவல் டேல பசங்க கூடத்தோட நல்லா ஆடுவாங்க போல. இதுக்கு எப்படி அவர் அவார்டு எதிர்பார்க்கறாருன்னு தான் தெரியல. லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற படம் பேய் இருக்கா இல்லையா. இந்த படத்தை மட்டும் பேய்களாம் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏன்டா எங்களை இவ்வளோ கேவலமாக கன்றாவையாக காமிச்சுன்னு சொல்லிட்டு மொத்த யூனிட்டியாக ரவுண்டு கட்டி அடிக்கும். அந்தளவுக்கு பேய் எவ்வளோ கேவலமாக கன்றாவையாக பயமே எப்படிலாம் வர முடியாதோ அந்தளவுக்கு காமிச்சிருக்கிற படம் தான் பேய் இருக்கிறா இல்லையா. படத்தில் த பெஸ்ட் காமெடி ஆக்டர் தாடி பாலாஜி எல்லாருமே இருக்கிறாங்க. பட் ஏன்னு தெரியல, படத்தில் காமெடியும் இல்லை, இது ஒரு படமே இல்லைன்னு கூட சொல்லிடலாங்க. அந்த மாதிரி ஒரு அமைச்சரான படம் தான் இந்த பேய் இருக்கா இல்லையா. அதுவும் இந்த குறிப்பாக கிராஃபிக்ஸ் காட்சிகள் எப்படி இருக்குன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வாலிபால் அப்படியே பேய் மூஞ்சா மாறிச்சில்ல, அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சுமா. என்ன பெரிய ரோஜா மளிகை பேய் இருக்கா இல்லையா ஆடவர், நான் எடுக்கிற பாடுற படம் இது தாண்டா பேய் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கிற படம் தான் படம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பேய் பேய் படம்னா இப்படி தான் இருக்கணும், வேறு எதுவுமே படம் இல்லைடா. எக்ஸாம்பிள்லாம் இதுதான் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆல்சோ இவர் தான் படத்தோட ஹீரோ, ஓம் ஸ்ரீ கண்ணாஜி. படத்தோட ப்ரொடியூசர் நாதானே, ஹீரோ நாதான்ற அந்த ஒரே அதுப்பில் இஷ்டத்துக்கு நினச்ச நேரத்துக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பிடிச்ச மாதிரி ஒரு 10 செகண்ட்ல ஒரு டீசர் விட்டுருக்காரு, 30 செகண்ட்ல ஒரு டீசர் விட்டுருக்காரு, 1 நிமிஷத்தில் ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காரு. எதுக்கு விட்ருக்கா, வீட்டில் சும்மா உட்காந்து பார்ப்போம், சரி போர் அடிதான் நம்ம ஒரு படம் எடுத்து வச்சுமே அதை எடிட் பண்ணி ட்ரெய்லர் விடலான்னு சொல்லிட்டு விடுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பேய் இருக்கா இல்லையா வந்து கிண்டல் பண்ணி சொன்னேன்ல, இது ஒரு கிராஃபிக்ஸ் காட்சியாக ஏன் இப்படி இருக்குன்னு. ஆனால் அதை இவர் உடச்சு காமிச்சிருக்காரு. எதுக்கு நான் செலவு பண்ணோம் கிராஃபிக்ஸ் காட்சிக்கு, எதுக்கு செலவு பண்ணோம். 30 ரூபா மாஸ்க் போட்டுன்னு வந்திருக்க இந்த பேய் தான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய பயமுறுத்தக்கூடிய பேய். ஸோ லிஸ்ட்ல இப்போ நான் சொல்லியிருக்க படத்தோட ட்ரெய்லர் படம் முடிஞ்சா பாருங்க, ட்ரை பண்ணுங்க, உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. சரி, இவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம், காசு நிறைய இருக்குன்ற கொழுப்பில் எடுக்கிறாங்க போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம பண்ணலாமா, 2018ஓட இது முடியல, 17-16 சொல்லிட்டு அத்திப்பட்டி மாதிரி இதையே நம்ம தோண்டி வெளியே எடுக்கணும், இந்த மாதிரி எடுத்து அவங்களை சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிச்சாதான் இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு அப்போவாசே திருந்துக்கலான்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பண்ணலாமா, அதுக்கான ஐடியா ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிற உங்கள் நவீன். மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹீரோஸ்லாம் 2-3 ஹிட் கொடுத்தாவே அவங்களுக்கும் ஒரு தனி ஆட்டிடியூட் வந்துடும், ஓவரா பந்தா காட்டுவாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சிவகார்த்திகேயன் ஏகப்பட்ட ஹிட் படங்கள் கொடுத்திருந்தாலும் என்னைக்குமே அவரோட ஃபேன்ஸை மதிக்க அவர் தவறினதே இல்லை.